ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் ரிலீஸ் ஆயிருக்க அப்ரஹாம் லிங்கன் தி வாம்பயர் ஹண்டர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த படம் 2012 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி ஹாரர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 45 minutes இருக்குது. இப்போ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா பெஞ்சமின் வால்கர், ஆண்டனி மெக்கே மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். அமெரிக்காவோட 16th பிரசிடென்ட்டாக இருக்காரு அப்ரஹாம் லிங்கன். அந்த டைம்ல நிறைய இடத்துல வாம்பயர் அட்டாக் நடக்குது. அதை தடுக்க சொல்லி மக்கள் வீதி வீதியா போராட்டம் பண்றாங்க. ஒரு கட்டத்துல அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு கடைசியில அப்ரஹாம் லிங்கனே களத்துல இறங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குதுன்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லாவே இருக்கு. படத்தை எங்கேஜிங்காகவே வச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு என்ன வேணுமோ அதை சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. குறிப்பா ஹாரர் சீன்ஸ்க்குலாம் தார்மாராகவே இருக்குன்னு சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி படத்தை சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. குறிப்பாக ஹாரர் சீன்ஸ்லாம் அவ்வளோ நல்லாவே இருக்கு. படத்தில் ரைட்டிங் ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸும் ஓவராலும் நல்லா எழுதியிருக்கிறதுனால நம்மளால கனெக்ட் ஆகி படத்தை பார்க்க முடியுது. படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே கோரியோகிராஃப் பண்ணி எடுத்திருக்காங்க. அது நமக்கு பார்க்க ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவே பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் லிங்கனாக காமிச்சிருக்கவங்க தான். ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நெகட்டிவ்னு பெருசாக சொல்லிக்கிற அளவு எதுவும் இல்லை. சில போர்ஷன்ஸ் மட்டும் ரொம்பவே லேக் ஆகுது. எப்படி இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். யாரெல்லாம் இந்த படத்தை இன்னும் பார்க்கலையோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.